என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், என் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மீடியாஸில் இருக்கிற நிறைய பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரு சாரி சொல்லணும். அது இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அந்த சாரி நான் இப்போவே சொல்லிக்கிறேன். டிரெக்டர் சார் ப்ளீஸ், அண்ட் கேமராமேன் சார், இவங்களுக்கு ரெண்டுக்கு பேர்கிட்டையும் எல்லாருக்கும் முன்னாடியும் நான் சாரி கேட்குறேன். நிஜமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அதுவுமே சொல்லணும், ஏன்னா அதை வந்து ஹைட் பண்ண முடியாத ஒரு விஷயந்தான். புது மூவி வந்தப்போ எல்லாம் புதுசாக இருந்தது. அப்போ இங்க கூட என்னோட அசிஸ்டன்ட் அக்கா, என்னோட பானு அக்கா இருந்தது. அப்போது ப்ளூ வேல்னு சொல்லி ஒரு படம், மது சார் தான் கூப்பிட்டுருந்தேன். இப்போ ப்ளூ வேல்னா என்னென்னு எனக்கு தெரியாது. உண்மை அதுதான், ப்ளூ வேலா, ப்ளூ வேல் என்ன படுவது? ஓ, தமிழ் படம் வந்து இங்கிலீஷ் பேரெல்லாம் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ வண்டியில் என்னோட அக்கா இருந்தது, மை ஓன் அக்கா. ஸோ அக்காங்கிட்ட சொன்னேன், லைக் இட்ஸ் எ கேம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோட அக்காவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா அவள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண. ஒரு கேம் பற்றி அவங்க எடுக்கிறேன்னா ஏதோ அதில் இருக்கும் என்ன சொல்லி. ஆனால் ஃபுல் டீம் நியூவாக இருந்தது. ஸோ நியூன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் எங்கேயோ ஒரு ஐயோ எப்படி எடுப்பாங்க, என்ன எடுப்பாங்க, நல்லா தான் எடுக்கும். பட் ஸ்டில் நோ, ஆஃப்கோர்ஸ் கேமராமேன் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், பட் அங்கே போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது சார் தான் கேமரானா. அண்ட் போனப்போ லைக் சரி ஏதோ இருக்கும். அப்புறம் ப்ளூ வேல் பற்றி நான் ஆன்லைன் படித்தோம் அண்ட் கதை கேட்டோம். அண்ட் ஐ கேம் ஃபார் த ஷூட்டிங். ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிஞ்ச உடனே நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது, அதுதான் உண்மை. ஏன்னா நான் பார்த்த சினிமா மேபி டிஃப்ரெண்டாக இருக்கலாம். நிறைய லெஜெண்ட்ஸ் இங்கே பேசியிருந்தாங்க. காசு மட்டும் போட்டு ரொம்ப நல்ல படங்கள் எடுக்க முடியும் இல்லை, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டேன். சின்ன பட்ஜெட்லும் இவ்வளோ சூப்பர்வான மூவி எடுக்க முடியும்னு, அதுதான் உண்மை. அதனால தான் நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. பிகாஸ் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னுலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் படங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பார்த்ததெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய லைட்ஸ் இருப்பாங்க, அது இருப்பாங்க, இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம், அதுதான். ஸோ பட் இது வந்து மது சார் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நாங்கள் பட்ஜெட் இவ்வளோ தான், ஆனால் இது அவுட்புட் வந்து கேரண்டீட். பிகாஸ் ரங்கன் சார் வந்து டிரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீ நோஸ் விஎஃப்எக்ஸ் மோர் அண்ட் ஹீ நோஸ் என்ன எடுக்கணும்னுலாம். ஆனால் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல. ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஷூட்டிங் போகல. செகண்ட் டே வந்து மத்தியானம் வரைக்கும் இல்லை, எனக்கு எங்கேயோ எனக்கு ஏதோ எனக்கு எந்தோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரியல, எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல, அதுதான் உண்மையாக இருந்தது. அப்புறம் மது சார் இன்டர்ஃபியர் பண்ணி பேசி, ரங்கன் சார் வந்து எங்கிட்ட மீட் பண்ணி, கேமராமேன் சார் கிட்ட பேசி, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேன், இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. And I'm really sorry for it. என்னை இன்னைக்கு நான் சாரி கேட்டதாகணும். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இது தான் சினிமா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் மணி. மணி போட்டால் தான் சினிமா வரும் இல்லை, அதுக்கு உண்மை தான் ப்ளூ வேல்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பிகாஸ் ட்ரெய்லர் பார்த்த உடனே ஐ ஃபீல் அஷீவ். ஏன் நான் இன்னைக்கு அது பண்ணேன்னு எனக்கு கஷ்டமாக இருந்தது உண்மையாக அங்கே உட்காந்துட்டு. அது பர்சனலாக போய் சொன்னால் நீங்கள் யாரும் இந்த விஷயம் தெரியாது, ஆனால் அதனால தான் இவ்வளோ மீடியாஸ் வச்சு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் படங்கள் பண்ணாலும் நான் ட்ரூ ஸ்டோரியில நான் நடிக்கவே இல்லை. ட்ரூ ஸ்டோரி அண்ட் ஐ ஃபீல் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மூவியை வந்து நமக்கு சினிமாவாக தான் பார்க்க முடியும், ஆனால் வாழ்க்கை தெரிஞ்சவங்க இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட இந்த மேடையில் எனக்கு உட்கார முடிஞ்சது, என்னோட வாழ்க்கையில் பெஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும் இது. இந்த படத்தில் நடிக்க முடிஞ்சதும் எனக்கு என்னோட லைஃப்பில் எப்போ இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்லுவேன், சவரக்கத்தி வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக மூவி. அதே மாதிரி இது மாதிரி ஒரு ட்ரூ ஸ்டோரியில் நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் த ஹோல் டீம் ஆஃப் ப்ளூ வேல், தேங்க்யூ ஸோ மச். ஹேண்ட் ப்ளூ வேல் பற்றி உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ கேம், எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ எனக்கு கொஞ்சம் என்ன என்னன்னா, இந்த பசங்க வந்து நிறைய கேம்ஸ் நிறைய மொபைல்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் நம்மளாக இருக்கும். நம்ம முதல் ஐ டோன்ட் நோ, சாரி சார், கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் எனக்கு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்க எல்டர்ஸாக ரீசன், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் பிஸி லைஃப். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பேரண்ட்ஸ் ஆர் வெரி பிஸி டு மேக் மணி. அப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதில்ல.
ஸோ அவங்கள வந்து ஹாப்பி பண்ணுறதுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கறது, அவங்க என்ன பண்ணாலும் ஓகே, அவரை பாதர் பண்ணுறது இல்லை, பிகாஸ் தே ஆர் இன் டு லைக் பிஸி லைஃப். பிகாஸ் இப்போ வந்து யூனோ எல்லாரும் ஒர்க்கு போனால் தான் வாழ முடியும்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் வாழ்ந்தவரும் வாழ்ந்திருக்காங்க, காசும் கொஞ்சம் 100 ருபீஸ் வச்சும் வாழ்ந்திருக்காங்க அண்ட் 1000 ருபீஸ் வச்சும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ முடியலன்னா அது ஆக்சுவலி இட் இஸ் அவர் ஃபால்ட் அப்படி தான் சொல்லும். அண்ட் பசங்க வந்து நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதுக்கும் ரீசன் நம்ம தான் நான் சொல்லணும். ஏன்னா என் வீட்டிலும் இருக்க பசங்க சாப்பிடணும்னா டிவி பார்த்தாலும் சாப்பிட மாட்டேன், இந்த யூனோ க்ரோஸ் அதெல்லாம் பார்த்தாலெல்லாம் சாப்பிட்றது இல்லை மொபைல், பிகாஸ் அது நம்ம பழகிட்டேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பழக்கினது தான் அவங்க வந்து தே ஸ்டார்ட் ஆஃப். ஸோ ஐ ஆல்வேஸ் பிளேம் தி எல்டர்ஸ் அட் ஹோம். உங்களுக்கும் கிட்ஸ் எல்லாருமே இருக்கும். ஸோ நம்ம நம்ம பசங்களுக்கு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படி வச்சு நம்ம வந்து வாழணும், பிகாஸ் ப்ரூவன் பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர். அண்ட் இந்த படத்தோட மெசேஜ் நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும். அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் சொன்னீங்க லைக் யூனோ ஐ அம் விஜய் சாந்தி ஆல் பட் நோ மேட் சார் ப்ளீஸ், பிகாஸ் எனக்கு வந்து முனியாண்டியில் பார்த்த போனாதான் ஹார்ட்டில் எப்போவுமே அண்ட் தட் சார்ட் ஆஃப் அ கேர்ள். பட் இந்த கேரக்டர் வந்து பண்ணும்போது அந்த கேரக்டர் கொடுக்குற ஒரு கட்ஸ், டிரெக்டர், கேமராமேன் சார், அந்த ஹோல் டீம், அதுதான் எல்லாருக்கும் என்னோட அஃப்கோர்ஸ் மை கோ டிரெக்டர் சார் இஸ் இயர் மை பேக் போன் ஆஃப் த ஃபிலிம். டயலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாம் அந்த ஹோல் டீம் இந்த மூவியில் எல்லாமே எனக்கு நிஜமாக சொல்கிற ஒரு ஃபேமிலி டச் இருந்தது. அண்ட் வேற என்ன சொல்ல மறந்துட்டேன் எல்லாமே. எஸ் இட்ஸ் அ வெரி குட் மெசேஜ் ஃபிலிம். கண்டிப்பாக கண்ணா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன். அவனோட இன்னசென்ஸ் தான் இந்த படத்தோட ஹைலைட். அவன் இப்போ எப்படி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவன் வந்து அவ்வளோ நல்லா அந்த கேரக்டர் பண்ணியிருக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற பசங்க வெரி நாட்டீஸாக இருந்தது, ஆனால் நான் பார்த்த சிங்கப்பூரின் கண்ணா தான் அவ்வளோ குவாய்டான பையன். ஆனால் அவனுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும், ஏன்னா ஒரு எவ்வளோ ஹைட்ஸில் நம்மளாம் 11th ரைட், 11th ஃப்ளோர் ஹைட்ஸில் நாங்கள் ரோப் போட்டு ஐயோ நான் வந்து கேமராமேன் சார்கிட்டலாம் வேண்டாம் வேண்டாம் சார் வேண்டாம் அப்படி வைக்காது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்ன தெரியாது, பிகாஸ் அவன் சொன்ன மாதிரி அவனோட ஃபர்ஸ்ட் படம், அவன் நடிக்கலை. ஸோ அதனால அவன்கிட்ட குதிக்க சொன்னாலும் சம்டைம்ஸ் அவன் குதிச்சிடுவான், அப்படி தான் அன்றைக்கி இருந்தது. ஸோ அது மாதிரி ஒரு பையனை கொண்டு வந்து நடிக்க வச்சு தான் இந்த படத்தோட சக்ஸஸ்ன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக சிறிய படங்கள், சின்ன படங்கள், பெரிய படங்கள் நல்லா டிஃப்ரென்ஷியேட் இல்லைன்னா நான் இன்னைக்கு தான் ஐ காட் இட் டு ப்ரூவன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த ட்ரெய்லர்ஸ் நான் பார்த்ததுலேருந்து அண்ட் சாங்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர்ப் சார், ரொம்ப ரொம்ப. அண்ட் த ப்ரமோ சாங்கில் அந்த கொடுத்த எடிட் வந்து பெரிய மெசேஜாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், நமக்கு தண்ணியும் சாப்பாடு இல்லைன்னா கூட நமக்கு மொபைல் இருந்தால் தான் முடியும்னு வாழ்க்கை மாற்றி ப்ளீஸ் கம் டு பேக் டு அவர் லைஃப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மீடியாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி, எதனாலேன்னு எனக்கு தெரியல, நான் உண்மை சொல்கிறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன். நிறைய தெரிஞ்ச ஃபேஸஸ்கள் நான் நீங்கள் பார்க்கல, பட் ப்ளீஸ் மீடியா சப்போர்ட், இட்ஸ் அ வெரி குட் மெசேஜ் ஃபிலிம். அண்ட் கண்டிப்பாக ரெண்டு ப்ரொடியூசர்ஸுமே வெரி குட் குட் வெரி குட் ஹார்ட் பீப்புள், மது சாராக இருக்கட்டும் சாராக இருக்கட்டும். ஸோ நல்லதாக வரும் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ.